தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவனும் பலப்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு அநேக கிறிஸ்துவ வாழ்க்கையில் சபைக்கு வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனால் ஒரு பிரச்சனை வரும் பொழுது சமாதானத்தை அனுபவிக்க முடியல, ருசி பார்க்க முடியல, ஒரு ஆறுதல் ருசி பார்க்க முடியல, புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், விரக்திக்கு மேலே விரக்தி, சபைக்கு தான் வருகிறோம். அப்போ ஆண்டவர் இயேசுனை ஆற்றி தேற்றுவார்னா ஏன் என்னால் ஆறுதல் அடைய முடியல, ஏன் நான் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், நான் யாரை பார்த்தாலும் புலம்புகிறேன், எப்பவும் சோர்ந்திருக்கிறேன், விரக்திக்கு மேலே விரக்தி, ஒரு வெறுப்பான இருக்கிறேன், ஏன் எனக்கு அந்த ஆறுதல் இருதயத்தில் வருகிறது இல்லை, எனக்கு மட்டும் ஏன் தைரியம் வர்றதில்லை. என் ஆண்டவர் இயேசு எல்லாரோடு இருக்கிறவர், நம்மை ஆறுதல் படுத்துகிறவர். ஆனால் அந்த ஆறுதலை நம்ம ருசி பார்க்கணும்னா நாம் அவரோடு இருக்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதே யோசேப்பும் கர்த்தரோடு இருந்ததுனால தான் யோசேப்பு அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியில் அவன் சோர்ந்து போகலை, விரக்தி அடையில, வாழ்க்கை வெறுத்து போய் மனக்கசன் தற்கொலை பண்ணுங்க எண்ணங்களும் அவனுக்கு வரலை. காரணம் என்ன? யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான். யோசேப்பு அனுதினமும் ஜெபித்ததினால் தேவனுடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் ருசி பார்த்தான். அல்லேலூயா. அப்போ யார் அனுதினமும் தேவனோடு உறவாடுகிறாங்களோ அவர்கள் மட்டும்தான் எத்தனை நெருக்க வந்தாலும் கர்த்தருடைய ஆறுதலை ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்துகிற இயேசு நமக்கு உண்டு. அந்த ஆறுதலை எப்போ ருசி பார்க்க முடியும்? அனுதினமும் அவர் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கிறவள் மாத்திரம்தான். சும்மா ஆலயத்துக்கு வந்துவிட்டு அல்லது நானும் சபைக்கு போனேன், நானும் கிறிஸ்தவ குடும்பம் என்பதனால ஆறுதல் வராது. அனுதினமும் நம்மோடு இருக்கிற இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவரோடு பேசுகிற அனுபவம், நம்முடைய பிரச்சனை வேதனை எல்லாவற்றையும் ஒரு பாதத்தில் இறக்கி வைக்கிற அனுபவம், இயேசுவோடு அனுதினமும் யார் நேர செலவழிக்கிறாங்களோ அவங்க நெருக்கத்தில் கர்த்தர் அவளோடு இருந்து ஆறுதல் படுத்தி விரக்தியோ வேதனையோ மேற்கொள்ளாதபடி சோர்ந்து போகாதபடி பலப்படுத்த இயேசு வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. யோசேப்பு அதான் செய்தான். போத்திபார் வீட்டில் அவன் அடிமையாக இருந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்க காரணம், அவன் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்தாலும், வாழ்க்கையே ஒரு வேதனையான வாழ்க்கையை மாறி போனாலும் ஏன் யோசேப்பு சோர்ந்து போகலை, ஏன் சந்தோஷமாக இருந்தான்? அனுதினமும் கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அந்த அனுபவம் நமக்கு இருக்கா? பணம் எதை வேணாலும் வாங்க உதவி செய்யலாம், ஆனால் ஆறுதலையும் சமாதானத்தையும் பணம் தராது. எத்தனையோ பணக்காரர்கள் இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்த பொழுது சமயத்தில் சொன்னாங்க, பெரிய ஒரு தொழில் செய்தவர், அந்த மனுஷன் ஃபேமஸ் ஆனவர், ஏராளமான பணம் சம்பாதித்து தன் சந்ததிக்கு சொத்து சேர்த்தன மனுஷன், கொரோனா வந்தது, ஹாஸ்பிட்டலில் போன பொழுது விசாரிக்கூட அவருக்கு அட்டெண்டராக இருக்க ஒரு மனுஷன் சொந்தமும் இல்லையாம். ஆனால் இவர் சம்பாத்தியத்தில் தான் சந்ததியே பணக்கார சந்ததியாக மாறி போனது. ஆனால் இவர் ஹாஸ்பிட்டலில் போன பொழுது கூட ஒருத்தனும் ஆதரவு வரலையாம். அந்த விரக்தி, இவ்வளவு உறவுகள் இருந்து நான் இவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம், என பக்கருக்கு உறவு இல்லையே, அந்த விரக்தியில் தற்கொலை பண்ணி கொண்டாராம். பணம் கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாம், ஆனால் ஆறுதலையும் சமாதானத்தையும் இயேசு மட்டும்தான் தர முடியும். அல்லேலூயா. அந்த சமாதானத்தை அவர் பாதத்தில் அந்த தினந்தோறும் அவரோடு நேர செலவு பண்ணி ஜெபிக்கிற அனுபவம் யாருக்கு இருக்குதோ அவர்களை கர்த்தர் சோர்ந்து போன நேரங்களில் அவர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா.